தமிழகத்தில் முழு ஊரடங்கானது அமலில் உள்ள நிலையில் தற்பொழுது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் புதிய தளர்வுகளையும் பல அறிவிப்புகளையும் தற்பொழுது வெளியிட்டு உள்ளார். இதுகுறித்து அதிகாரப்பூர்வ செய்தி வெளியீடானது தற்பொழுது வெளியாகி உள்ளது. அதன்படி கொரோனா நோய் தொற்று பரவலை தடுப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்பட உள்ள முழு ஊரடங்கை செயல்படுத்துவது குறித்து தொழில் மற்றும் வணிக சங்க அமைப்புகளுடன் கடந்த மே 9 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் சென்னையில் கலந்தாலோசனை கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் பின்வரும் தளர்வுகள் மற்றும் நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டு உள்ளன. அதன்படி காய்கறி மலர்கள் ஆகியவற்றை விற்பனை செய்ய அளிக்கப்பட்ட அனுமதியை போன்று அதே நிபந்தனைகளுடன் பல வியாபாரமும் மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அனைத்து தொழில் நிறுவனங்கள் ஊரடங்கு காலத்தில் தொழிற்சாலைகளில் பிற பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஒரு நாள் மட்டும் குறைந்த அளவிலான பணியாளர்களுடன் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படுகின்றது. இந்த ஊரடங்கு காலத்தில் செயல்பட அனுமதிக்கப்பட்ட தொடர் உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் ஆகியவை இயங்குவதில் ஏற்படும் சிக்கல்களுக்கு உதவும் வகையில் ஒரு சேவை மையம் 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் அமைக்கப்படும். சென்னையில் உள்ள தொழில் வழிகாட்டி மைய அலுவலகத்தில் இந்த சேவை மையம் இயங்கும். இதற்கான தொலைபேசி எண்களும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டு உள்ளன. ஆங்கில மருந்து கடைகள் இயங்க அளிக்கப்பட்டு உள்ள அனுமதியை போன்று அதே நிபந்தனைகளுடன் நாட்டு மருந்து கடைகளும் இயங்கலாம் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகி உள்ளது. Subscribe, like, comment, and share.